சென்னை உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் வடிகால் தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டவர் பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள ஆணையிட்டார். மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி கலக்கம் விளைவிக்க நச்சு சக்திகள் முயற்சி செய்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதவெறி சக்திகள் எந்த வகையிலாவது தமிழ்நாட்டில் காலூன்றிவிட முயற்சிப்பதாகவும் அவர்களுக்கு மக்களை பதிலடி கொடுப்பர் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வண்ணாரப்பேட்டை சிறுமியை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வன்கொடுமை செய்த வழக்கில் காவல் ஆய்வாளர் புகழேந்தி, பாஜக பிரமுகர் ராஜேந்திரன் உள்ளிட்ட 13 பேருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் 6 பெண்கள் உள்ளிட்ட 8 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. 200 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸுக்கு டெல்லி நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது. நீதிமன்றத்தில் ஆஜரான அவரது கோரிக்கையை ஏற்று 50,000 ரூபாய் சொந்த பிணையில் நடிகைக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மலைக்கோட்டையை பசுமையாக்க ஒதுக்கப்பட்ட 50 லட்சம் ரூபாயில் மோசடி நடந்துள்ளதாக சிபிஎம் மாவட்ட செயலாளர் சச்சிதானந்தம் ஆட்சியர் விசாகனிடம் புகார் அளித்துள்ளார். மோசடி குறித்து விரிவாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். காஷ்மீர் மாநில முன்னாள் முதல்வர் குலாநபி ஆசாத் ஜனநாயக ஆசாத் கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். காங்கிரசிலிருந்து அண்மையில் விலகியவர் கட்சி கொடியையும் வெளியிட்டார். கோவை மாநகரத்தின் நிலைமையை பற்றி தவறான தகவல்களை வலைதளங்களில் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளதால் மக்கள் அச்சமின்றி அன்றாட பணிகளை செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் தினமும் இரவில் அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீத உலா செய்வார். சூரசம்காரம் அக்டோபர் 5 நடைபெறுகிறது. கொடைக்கானலில் அரசு தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பூத்து குலுங்கும் பைன் செட்டியா மலர்களை சுற்றுலா பயணிகள் வெகுவாக கண்டரசிக்கின்றனர். சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும் பைன் செட்டியா மலர்கள் கண்களுக்கு விருந்து படைக்கின்றன. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 81.54 காசுகளாக சரிந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமையன்று 81.09 காசுகளாக இருந்த ரூபாயின் மதிப்பு இன்று காலை மேலும் 45 காசுகள் குறைந்தது. தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 23 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.